ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே சற்று முன் மோசமான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடைசி ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஐசிசி வேர்ல்டு கப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, டைரக்டா ஃபைனல் போயிருவாங்க. இந்த வருடம் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் நடைபெற உள்ளது. இந்தியா பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஆஸ்திரேலியா முதல் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்துட்டு நியூசிலாந்து மூணாவது பிளேஸ்ல இருக்காங்க, இங்கிலாந்து நாலாவது பிளேஸ்ல இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா அஞ்சாவது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த அஞ்சு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பட் இந்தியா வந்துட்டு இந்த கடைசி ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு போட்டியுமே இருக்காது, டைரக்டா ஃபைனல் தான். ஃபேன்ஸ் அனைவருமே கேட்டிருந்தீங்க, தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுவாங்க, ஜோதிட சிறுவ நம்பிக்கையானந்த் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காருன்னு. வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம முதல் நாள் மட்டும் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ப்ரெடிக்ஷன் யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஐந்து நாள் நடக்கும் இல்லையா, டே பை டே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ப்ரெடிக்ஷன் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா, மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி வியாழன்கிழமை நடைபெற உள்ளது. இந்திய கேப்டன் ரகானி ஜெர்சியன் பார்த்தீங்கன்னா மூணு, வியாழன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு கேப்டனால் குரு என் பார்த்தீங்கன்னா மூணு, ரகானி ஜெர்சியன் பார்த்தீங்கன்னா மூணு. இதை விட சம ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா கிளம்புறாரு, அவர் பிறந்த என் பார்த்தீங்கன்னா மூணு. இதுலேயே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இந்தியா தான் செம்ம பாசிட்டிவ்ல இருக்காங்க, வின் பண்ண 80% இந்தியாவுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதிரணி கேப்டன் டிம்பைன் இருக்கார் இல்லையா, அவர் ஜெர்சி எண் ஏழு, அவர் பிறந்த என் பார்த்தீங்கன்னா எட்டு. டிம்பைன் பிறந்த என் பார்த்தீங்கன்னா எட்டு, எட்டாம் எண் வந்துட்டு சனி, அவரோட ஜெர்சி எண் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முன்னிலையில் இருப்பாங்க என்றும் சொல்லியிருக்காரு. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 3 6 8 1. இந்த நம்பர்ஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு சிறப்பா ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்ல போனா பேட் கமின் ஸ்டார் டிம்பைன் சூப்பரா ப்ளே பண்ணுவாரு, பும்ரா சூப்பரா ப்ளே பண்ணுவாரு, ரோஹித் சர்மா ரகானேலாம் சிறப்பா ப்ளே பண்ணுவாங்க. சேம் டைம் ரவீந்தர் ஜடேஜா சிறப்பா ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமாம். ஃபைனலா வின்னிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா இந்தியா வந்துட்டு 60, ஆஸ்திரேலியா வந்துட்டு 40 கொடுத்திருக்காரு. மூணாவது டெஸ்ட் இந்தியா வின் பண்ணிட்டாலே ஐசிசி வேர்ல்டு கப் ஃபைனல் வந்துட்டு கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடுவோம்னு வைங்களேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவது டெஸ்ட் அபிகானந்த் சொன்னது போல இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு. அடுத்து ஒரு மோசமான அப்டேட் என்னன்னா தமிழக நடராஜன் இருக்காரு இல்லையா, உமேஷ் யாதவ் பிளேஸ்ல, அவர் தான் மூன்றாவது டெஸ்ட் பிளே பண்ண போறாருன்னு அப்டேட் வந்திருக்கு. 85% கன்ஃபார்ம்டு, 15% டவுட் தான். ஓகேவா, நம்ம தமிழக நட்டு வந்துட்டு ஒயிட் ஜெர்சி அணிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த டாக் என்னன்னா இந்திய டீம்ல வந்துட்டு நான் ஒயிட் ஜெர்சி அணிந்து பிளே பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டெஸ்ட் ஃபார்மட்ல இடம் பிடிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, பட் எனக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்பை வந்துட்டு வேற லெவல்ல அச்சு பிசுறாம வெளிப்படுத்துவேன் என்றும் நம்ம தமிழ் நட்டு வந்துட்டு சூப்பரா பேசியிருக்காரு. சேம் டைம் கேப்டன் ரகானேவுக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் தான் என்னோட பவுலிங் மேல கான்பிடன்ட் வச்சு டெஸ்ட் ஃபார்மட்ல எடுத்திருக்காரு. கேப்டன் நம்பிக்கையை வந்துட்டு கண்டிப்பா சாட்டிஸ்பைட் பண்ணுவேன் என்றும் நம்ம தமிழ் நடராஜன் வந்துட்டு தீ மாசில பேசியிருக்காரு. நம்ம நட்டுவோட இந்த பிக் பதிவு பற்றியும் மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு ஹெட்மேன் ரோஹித் சர்மா நட்டு பிளே பண்றாங்க. ரெண்டு பிளேயருமே வந்துட்டு மோசிவா பிளே பண்ணி ஆஸ்திரேலியா டீமை மர்கையா பண்ணுவாங்களா, மட்டம் பண்ணுவாங்களா, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.